மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில சாப்பிடாம அடம் பிடிக்கிற குழந்தைகள் எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். குழந்தைகளை வீட்டு வாசப்படிக்கு வெளியே கொண்டு வந்து நிறுத்துங்க. 3-4 விதமான கலர் கலர் சாத உருண்டைகள் எடுத்துங்க. விபூதி கலந்து ஒரு கலர், கறிப்பொடி கலந்து ஒரு கலர், கேசரி பொடி கலந்து ஒரு கலர், மஞ்சள் கலந்து ஒரு கலர் எடுத்து 3 முறை இப்படி இப்படி சுற்றி போட்டுவிட்டு முச்சந்தியில் இட்டு விடுங்கள். அடுத்த குழந்தை எப்படி சாப்பிடுகிறது என்று பாருங்கள். இது போன்ற தேவையுடையவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஷோல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இருக்காரு. சுவாமிஜி நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வெற்றிகரமாக 3 ஷோ முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி 4வது ஷோக்குள்ளே வந்திருக்கோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் நமக்கு, காலேஜ் வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் நம்ம அதிர்ஷ்ட காலர்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு காலர்னே நமக்கு காலேஜ் வந்துகிட்டே இருக்குது. வழக்கம் போல் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் ஏன் கால் பண்ணுறாங்கன்னா, நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம இன்னும் முதல்ல அதிர்ஷ்ட காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி, யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அசோக் சாமிஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. அசோக், எங்க இருந்து பேசுறீங்க? டெய்லி யாராவது ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. கோயம்புத்தூருக்கு நமக்கும் ரொம்ப ராசி போல. சரி, அதிர்ஷ்டசாலிங்க எல்லாருமே கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. சென்னையில இருக்க மக்கள் இதை கேட்டு விகுண்டு எழுந்து நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. சரி, உங்களுடைய பிறந்த நாள் நேரம் இடம்? 6/3/1991. பிறந்த நேரம்? 7:45. காலையிலயா சாயந்தரம்? கரெக்டா சொல்லுங்க. சாயந்தரம் தானே? பிறந்த இடம் கோயம்புத்தூர். சரி. விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4 பாதம், கன்யா லக்னம். 3 சந்திரன், 5 ராகு, சனி மாந்தி. 6 சூரியனும் புதனும், 7 சுக்கரன், 9 செவ்வாய், 11 கேதுவும் குருவும். ஏதாவது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மறைஞ்சிருக்கார். சரியா, ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு லக்னாதிபதி புதன் அவரை நல்லா இருக்காரான்னு பார்த்தா 6 போயிட்டு சூரியனோட சேர்றார். இது வந்து இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, மன ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்குவார் உங்களுக்கும் குடும்பத்துக்கும். அரி ஓகே. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்குல்ல. டிப்ரெஷன்னா சந்திரன் தான் காரணம், புரியுதா? டிப்ரெஷனுக்கு ரீசனே சந்திரன் தான். உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரியுது. உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்குது ஜாதகத்தில். சரியா, உங்கள் வீட்டில் திருமணமாக ஆமாம், அக்காவுக்கு உங்களுக்கு அக்கா அல்லது தங்கை இருந்து அவங்க திருமணம் ஆகாமல் இருக்காங்களா? ஏற்படுது, துர்நாற்றம் அடிக்கிறதா, அது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுங்க. உங்க வீட்டுல எப்படி இருக்க அமைப்புகள்? மனைவி உறவு இருக்காது, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கணவன் மனைவியாவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்ப்பஸ்திரிகளை இருக்கவே கூடாது, அபார்ட் ஆயிடும். அந்த மாதிரி சம்திங் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணமே ஆகாது. இந்த மாதிரி உங்க வீட்டுல அப்படி ஏதாவது இருக்கா?
அக்காவுக்கும் மேரேஜ் ஆகல பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அது சொன்னா சரியா இருக்கும். உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மனநிலை ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், உத்தியோகமே இருக்காது. கரெக்டா? உத்தியோகம் இருக்கா, வேலைக்கு போறீங்களா? ஜாலியா இருக்கீங்க. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. தேர் இஸ் எ சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங். சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், சோம மங்கலம் சென்னையில், நீங்கள் கோயம்புத்தூர்காரர் தானே, கோயம்புத்தூர்காரராக இருந்தால் திங்களூர் போங்க. கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா திங்களூர், திங்களூரில் போயிட்டு சந்திர பகவானை தரிசிக்கிங்க. வெள்ளை கலர் ஆடைகள் அடிக்கடி அடிக்கிங்க. அரிசி மாவு வாங்கி தானம் பண்ணுங்கள், அரிசி தானம் பண்ணுங்கள். சந்திரன்னாலே ஒயிட்டு, ஒயிட் கலர் என்னென்ன இருக்கோ எல்லாம் சந்திரன் தான். சாதம், வெறும் வெள்ளை சாதம், வெள்ளை சாதத்தில் வாங்கி எளிய மக்களுக்கு வெள்ளை சாதமும் ஒரு சாம்பார் ஒரு பாக்கெட்டில் கட்டி கொடுங்க. இந்த வெள்ளை சாதத்தை உங்கள் கையால் தரணும். நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு நேராக வாங்க, இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? நிச்சயம் சொல்லலாம், நிச்சயம் சொல்லலாம். உங்களுடைய அம்மா வழி ஆட்கள் தான், உங்கள் சித்தப்பா மாதிரியான ஆட்கள். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், உங்கள் சித்தப்பாவுடைய பெயர், உங்கள் சித்தப்பாவுடைய பெயர் அசோக் அல்லது வந்து அஸ்வின் அல்லது ஆறுமுகம், ஆறுமுகம் அப்புறம் அந்த மாதிரி சம்திங் ஏழு ஆரம்பிக்கும் இல்லை? அர்ஜுன், அர்ஜுன் பார்த்தீங்களா, வில்லன். அவர் தான், அவரை போய் அவரை நம்ம இப்போ போய் கேட்டால் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கால பைரவரை கும்பிடுங்க. வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு அம்பாளுடைய பிரதிமையை அப்படி சிலையை வச்சு அந்த அம்பாளுக்கு வந்து குங்குமத்தில் தண்ணியாக கரைச்சி அம்பாள் முன்னாடி வச்சு விளக்கேற்றணும். அதை பார்க்கும்போது அம்பாளுக்கு ரத்தத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும், கோவம் வந்து எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வாங்க, நிறைய டிப்ஸ் தரேன். ரொம்ப சிறப்பு சாமிச்சி. அசோக் அவர்களுக்கு வந்து அவருக்கு தேவையான எல்லா நிவர்த்தியும் நீங்கள் சொல்லிட்டீங்க. உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்காரு, வேலை இல்லை, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, டிப்ரெஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் உங்களை தேடி வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து வந்த பதில ஒரு பலன் அடைவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பதில் என்ன பதில், நான் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கிறேன். ரொம்ப சிறப்பு சாமிச்சு. உண்மையிலேயே இன்னைக்கு அசோக் வந்து அதிர்ஷ்டக்காலர் தான், அதிர்ஷ்டக்காலர் தான். சரி சாமிச்சு, நம்ம அடுத்து இன்னும் என்ன பிரச்சனைக்கு என்ன தாந்திரிக பரிகாரங்கள் சொல்ல போறீங்க? இன்றைய தாந்திரிக பூஜை நம்ம என்ன பண்ணா, அம்மாமார்கள் தாய்மார்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித்தரேன். உங்க குழந்தை அடம் பிடிக்கும், சாப்பிடாம அடம் பிடிக்கும், சாப்பிடவே சாப்பிடாது. இந்த குழந்தை என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னா, வீட்டு நடு வாசப்படி, வாசப்படி தாண்டி இந்த பக்கம் தாண்டி உடனே படியை தாண்டி அப்படி நிற்க வைங்க. வீட்டுக்குள்ளே போகாமல் படியை தாண்டி நிற்க வைங்க. வாசலில் நிற்க வச்சு அஞ்சு சாத உருண்டை ரெடி பண்ணிக்கிங்க. ஒரு அஞ்சு விதமான சாத உருண்டை, சாத உருண்டை, சாதத்தை உருண்டை பண்ணி வச்சுக்கணும். ஒரு உருண்டை வெள்ளை உருண்டை, அது டிஃபால்ட்டாகவே வெள்ளையாக தான் இருக்கும். இன்னொரு உருண்டையை கலர் போடுங்க, கேசரி பவுடர் கொஞ்சம் தட்டி விடுங்க. இன்னொரு உருண்டை மேலே கொஞ்சம் கறித்தூள் கட்டி விடுங்க கருப்பாக. இன்னொரு உருண்டை மேலே கொஞ்சம் விபூதி போடுங்க. இன்னொரு உருண்டை மேலே சந்தனம் போடுங்க. இந்த மாதிரி கலர் கலர் கலராக ஒரு அஞ்சு உருண்டை எடுத்து அந்த குழந்தைய நிற்க வச்சு இப்படி சுற்றி போடுங்க. இப்படி ஒரு மூணு சுற்று, இப்படி மூணு சுற்று, அந்த உருண்டை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்படி மூணு சுற்று, இப்படி மூணு தனியாக வச்சுருங்க. இப்படியே பண்ணி அஞ்சு உருண்டையும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு, பாவம் மிருகங்களுக்கு போட்டுறாதீங்க, மகாபாவம். மிருகங்கள் சாப்பிடக்கூடாது. என்றைக்குமே சொல்கிற நேர்களே, தேவ பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதங்களையோ அல்லது இது போல் திருஷ்டி சுற்றின விஷயங்களையோ மிருகங்களுக்கு பிராணிகள் சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் கிடையாது. பிராணிகளும் நம்மை போன்றவர்கள் தான். நீங்கள் போட்டு பாவம், நம்ம சாப்பிடுவோமா திருஷ்டி சாப்பாடை? அதனால் அது தூக்கி முச்சந்தியில் போட்டுடணும், கால்படாத இடத்துல போட்டுடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழுத குழந்தைகள் உடனே சாப்பிடணும். சரியா? கண்ணன் வழிபாட்டை மேற்கொள்ள சொல்லுங்கள். குழந்தைக்கு சின்ன கிருஷ்ணர், பாலகிருஷ்ணர் வழிபடணும். குரங்கு, இது மாருதியுடைய பால மாருதி இருந்தால் அதுக்கு சந்தனம் வச்சு வழிபட சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா குழந்தைகள் சேட்டையெல்லாம் குறையும். சரியா? நல்ல நேரம் நிகழ்ச்சி எப்பயுமே நான் சொல்கிறது தான், எங்களுக்கு ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு நல்ல நேரம், கீழே போயிட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது. அதனால தினம் தினம் நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாளை காலை மீண்டும் 9 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.